உள்ளது. கோவையில் 20 கார்களை வாடகைக்கு எடுத்து அவற்றை உரிமையாளர்களுக்கு தெரியாமல் அடமானம் வைத்து மோசடி செய்த யசோதா தேவி என்ற பெண்ணை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். பகீர் மோசடி சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்தவர் ரங்கநாதன். இவர் நாளிதழில் விளம்பரம் பார்த்து அனு ஆதித்யா டிரான்ஸ்போர்ட் என்ற தனியார் நிறுவனத்திடம் மாத வாடகைக்கு தனது காரை ஒப்பந்தம் செய்தார். நிறுவனத்தின் உரிமையாளரான சரவணம்பட்டியைச் சேர்ந்த யசோதா தேவி என்பவருடன் ஒப்பந்தம் போட்டு தனது காரை வழங்கினார். 2020 அக்டோபர் முதல் 2021 அக்டோபர் வரை ஓராண்டு காலத்திற்கு மாதம் 22,000 ரூபாய் வாடகை என நிர்ணயம் செய்து ஒப்பந்தம் போட்டு வாகனத்தை ஒப்படைத்தார். 2 மாதம் மட்டும் வாடகை வந்த நிலையில் 3வது மாதம் முதல் வாடகை வரவில்லை. இதனால் சந்தேகப்பட்டு யசோதா தேவியின் செல்போன் எண்ணுக்கு தொடர்பு கொண்ட போது அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. யசோதா தேவியின் முகவரிக்கு நேரில் சென்று பார்த்தபோது அந்த முகவரியை காலி செய்துவிட்டு சென்றதும் தெரிய வந்தது. யசோதா தேவியை பற்றி ரங்கநாதன் விசாரித்த போது அவரிடம் மேலும் பல கார்களை கொடுத்து இதே போன்று ஏமாந்திருப்பது தெரிய வந்தது. திட்டம் போட்டு மோசடி செய்த யசோதா தேவி மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் கொடுத்தனர். போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டையில் யசோதா தேவி கோவை சின்னமேட்டுப்பாளையம் பகுதியில் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். அவரது வீட்டிலிருந்து செல்போன், கணினி உள்ளிட்ட 105 பொருட்களை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் சுமார் 20 கார்கள் வரை வாடகைக்கு ஒப்பந்தம் செய்து கார்களை வேறு நபர்களிடம் அடமானம் வைத்து ஒவ்வொரு காருக்கும் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. 20 கார்களில் 7 கார்கள் கைப்பற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 13 கார்களை கைப்பற்ற போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். வாடகை கார்களை அடமானம் வைத்து லட்சக்கணக்கில் மோசடி செய்த சம்பவம் கார் உரிமையாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.